ஆறு வேளை சோறு போடுறேன், 1000 ரூபாய் சம்பளம் கொடுக்கறேன்டாங்கறேன். தோட்ட வேலைக்கு ஒரு பய கிடைக்க மாட்டேங்கிறான். போங்க டாடி, ஏதோ அழகுக்கு ஒரு தோட்டத்தை வச்சிருக்கோம், யாரையாவது வேலைக்கு சேர்க்கணும்னு இல்லாம வர்றவங்களை எல்லாம் கேள்வி கேட்டு விரட்டுறீங்க, அப்புறம் எவன் வேலைக்கு வருவான்? ஆனா ஆளு வந்தா பரவாயில்லம்மா, அரைக்க வர்றான். ஐயோ, சிமிட்டி எங்க போற? பாப்பா, உன் பேர் என்ன? நீ என்ன ஜாதி? ஆண் ஜாதி. நான் என்ன பொட்டை ஜாதியா? நான் அது கேட்கல, நீ என்ன வரணும்? நல்ல சவுக்கு வேணும். ஆனா யாராவ, நீ என்ன கொலம்? எங்க ஊர்ல நிறைய கொலம் இருக்கு. என்ன கொலம்? தப்பு கொலம். டேடி, உங்களுக்கு தோட்ட வேலை தெரியுமா? உங்களுக்கு கொஞ்சமாவது மூளை இருக்குது? யாரு என் பொண்ணையா கேட்ட? இல்ல உங்களை தான் கேட்ட. தப்பா நினைச்சுக்காதீங்க, மன்னிச்சு. இங்க பாக்க நான் காட்டுறேன். ஐயோ 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 ஐயோ. என்ன சரியா தாண்டி சத்தியம் பண்ற? இதெல்லாம் போன் சாய்வ ரேட்டி. வெயில்ல வைக்க கூடாது, நிழல்ல வைக்கணும். நிழல்ல வைக்க வேண்டிய அந்த குழந்தைகளை நீங்க போய் பாத்தியா? செடி மேல என்ன பாசம் பாரு. பையனுக்கு விஷயம் எல்லாம் தெரிஞ்சுதான் இருக்கு, ஆனா இவன் சுத்த காட்டானா இருக்கிறானே. ஏப்பா ஏய். ஆமா, இந்த செடி வகையெல்லாம் எங்க கத்துக்கிட்ட? ரொம்ப சிம்பிள். நான் ஒரு துறை வீட்டுல வேலை செஞ்சிட்டு இருந்தேன், அதனால எனக்கு இதெல்லாம் தண்ணிப்பட்ட பாடு. நான் ஒரு தோட்டத்தை கவனிச்சுக்கிட்டேன், அதை பார்த்து நாலு பேர் நாலு விதமா பேசணும். ஒரு மாசம் வச்சு பாப்பமே. எங்க வெயில்லையா? அடைய உன்னை வேலைக்கு வச்சு பாக்கறேன்டா முதலாளி.